அமெரிக்க கடை. இந்த அமெரிக்க கடையில முக்கியமான அஞ்சு பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா, இவன் பேர் தான் இப்படி. இவனுடைய டெய்லி ருட்டீன், சாப்பிடணும், தூங்கணும், தூங்கணும், சாப்பிடணும், முடிஞ்சா எவனையாவது ஏமாத்தணும். இவன் பேர் தான் எப்படி. 24 மணி நேரமும் வெட்டியா எப்படி இருக்கணும்னு இவன்ட தான் நம்ம கத்துக்கணும். இவன் எப்படி, அவன் எப்படின்னு ஊர்ல உள்ள எல்லாரையும் பத்தியும் வெட்டியா இருந்து வெட்டி கதை பேசுறது தான் என்னுடைய தொழில், முழு நேர தொழில். எப்படி காய்கறி கடைக்கு போறோம்பா, கடந்த பக்கம்லாம் இருக்கு, நீ எங்க போற? நீ வேற சும்மா இருப்பா, என் வீட்டுல காய்கறி வாங்கினா அமெரிக்க கடையில தான் வேணும்னு சொல்லுது. நான் என்ன பண்ண சொல்லு, அதான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஊர் காய்கறி கடையில இல்லாத காய்கறியாடா அமெரிக்க கடையில இருக்க போது? அங்க போய் வாங்க போறியாம அமெரிக்க கடைக்கு? படம் ரொம்ப விளையாடுது போல. எப்படி உனக்கு விஷயமே தெரியாதா? அடப்பாவே, சரி என் கூட வா, உன நான் அமெரிக்க கடைக்கு கூட்டு போறேன். என்னது, என்னையும் அமெரிக்க கடைக்கு கூட்டு போறியா? வா சும்மா வா, ஊருல எல்லாம் கட்டணுங்கப்பா, நானும் அமெரிக்கா போறேன். நான் வந்துட்டேன் வந்துட்டேன். இவன் பேர் தான் அப்படி. இந்த மளிகை கடையை வச்சு பெரிய அம்பானியா அப்படி ஆகும்னு ஆசை. ஆனா இவனுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடக்கும். இப்படி என்ன சாம்பார் காய்கறி வீட்டு போனாலும் வந்து அவங்க கடைக்கு. அமெரிக்க கடை மட்டும் இல்ல, இது அமெரிக்க காய்கறி நம்ம கடையில தான் கிடைக்கும். இங்க உள்ள காய்கறி எல்லாமே இம்போர்ட்டட். என்னென்ன சொல்லுத, இது புள்ள அமெரிக்கான உள்ள காய்கறியா? அப்படியா, பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, இப்படி என்னாச்சு, பழம் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம காய்கறியோட அருமை என்ன அப்படின்னு. இப்படி என்னாச்சு, இப்படி இருக்க காய்கறி அப்படி இருக்குமா, இல்ல அப்படி இருக்க காய்கறி இப்படி இருக்குமா? இப்படி இருக்க காய்கறி வந்து எப்படி எப்படிதான் இருக்கும்? என்ன இப்படி என்னாச்சு, ரொம்ப பழம்பெல்லாம் வேண்டாம், நானே சொல்லுதேன் ரெண்டு காய்கறிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி இப்படி இருக்க காய்கறி அப்படி கிடையாது, அப்படி இருக்க காய்கறி இப்படி கிடையாது. எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்க காய்கறி இப்படி இருக்கும், அப்படி இருக்க காய்கறி அப்படி இருக்கும். புரிஞ்சுதோ புரிஞ்சுதோ உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும், ரெண்டு மரத்தையும் எங்க புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். அப்படி என்ன, முதல்ல நீங்க ஒரு காய்கறி ஃபுல்லா போடுங்க. சரி போட்டா, காய்கறி எல்லாம் போட்டேன், சாம்பாருக்கு போடு 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 போடுன்னா இப்படி இப்படி துட்ட ஒண்ணா துட்ட ஒண்ணா துட்ட ஒண்ணா போட்டாச்சா, காய்கறி எல்லாம் போட்டாச்சா? சரிப்பா அக்கௌண்ட்ல எழுதிக்கோ. இல்ல சொல்லிட்டே இருக்க போயிட்டே இருக்க மாதிரி, கடை ஓபன் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகும், அதுபடி அக்கௌண்ட்ல வச்சு கொண்டு போறோம். பாத்தியா எப்படி என்னாச்சு, முனியாண்டி என்னன்னு தெரியல, கடையை ரொம்ப நேரம் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இது முனியாண்டியா? இவன் பேர் தான் முனியாண்டி. இந்த ஊர்ல கடை வச்சிருக்கீங்க எல்லாருக்குமே இவனை பார்த்தா ஒரு பயம். ஏன்னா இதான் காரணம். அப்படி என்னாச்சு, ஏன் இப்படி பதறுற? அதுவா எப்படி இவங்கிட்ட சொன்னா ஊரை ஃபுல்லா பரப்பிடுவானே, எந்த காரணத்தை கொண்டு இவங்கிட்ட மட்டும் நம்ம சொல்லிடவே கூடாது. அது ஒண்ணு இல்ல, ஒன்னும் இல்லையா? என்ன ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லைன்னா ஏதோ இருக்கு, அது தெரியாம இந்த கடையை விட்டு நம்ம போக கூடாது. இப்படி அங்க பாரு யாரு வரான்னு, அது யாரும் தெரியுதா? அவன் தான் சூடா போறான். அவன் இது வரைக்கும் எந்த கடைக்கு போறான் சரி, பொருள் வாங்கான தவிர காசு கொடுக்கவே மாட்டான். இப்போ அவன் உன் கடைக்கு வரான். ஏன் சொல்லுதா, அவனை பார்த்தது கூட எனக்கு பயமா தரலையா, ஆனா நீ குடுக்கற பிள்ளை போயிருக்க, அதை கேட்டாதே எனக்கு பயமா இருக்கு. நீ செத்த சொன்ன பண்ண, என்ன வேணும்னு உங்களுக்கு? பா அந்த பீடி ஒரு திருப்பிடி கொடுப்பா. பீடியா தெரியும், என்ன என்ன பீடி? என்ன துட்டு, என்னடா என்னடா என்ன
இவன் பேருதான் சூனா பானா. இவன் ஆள் மனசுல இவன் பெரிய ரவுடின்னு யாரோ நம்ப வச்சிருக்காங்க. இவன் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. மிரட்டணும் அடி வாங்கணும் இதே முழு தொழிலா பண்ணிட்டு இருக்கான். ஏ அப்படி என்ன கடையை மூடிட்டு அப்ப என்ன பண்ண போற? நாலு மாடு வாங்கி மேய்க்க போறேன், நீ வரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கிட்டாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஃபன்னாக இருக்கிற மாதிரி சூப்பராக நீங்கள் ரசித்து பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ட்ராமா வந்து எதை ஃபேஸாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விஷயம்தான். என்னென்னா ஒருத்தர் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும், அவன் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது என்னன்னா அந்த கடையில் இருக்கிற அப்படிங்கிற கேரக்டர், நாலு கேரக்டர் வந்து ஒரு கேரக்டரை ஏம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம யார் வந்து லைஃப்பில் ஜெயிச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்காங்களோ அவங்கள சுற்றி தாங்க அந்த ஆப்போசிட் எனர்ஜிங்கிறது சொல்லவே வேண்டாம், அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இது பண்ணி நம்மளை அந்த இடத்துல இருந்து அப்படி நம்ம கவனத்தை வந்து அப்படி திசை திருப்பி விட்டுரும். அது நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து திசை திருப்பி பேரக்கூடாது. இந்த ட்ராமாவில் போன அந்த அப்படிங்கிற கேரக்டர் வந்து லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு கடை வச்சு நினச்சி அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பேன். ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாகவும் வந்து அப்படி விலகி போகிற மாதிரி ட்ராமாவில் வச்சுருப்பேன். ஆனால் நம்ம வந்து இந்த ட்ராமாவில் இருக்க மாதிரி கண்டிப்பாக விலகி போயக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நினச்ச விஷயத்தில் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னா, அதாவது ஒன் லைனில் இந்த ட்ராமா சொல்லணும்னா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அது அப்படி மைண்ட்லேயே வச்சுக்கிடக்கூடாது. அப்படி ஜெயிச்சு காட்டணும். மனசில் ஒன்று நினைச்சா அது நடத்தணும் நண்பா.